இந்த மாயை இந்த மாதிரி பல வசனங்களை பேசி நம்மளை வந்து நம்மளோட மனசுலேருந்து நீங்காத இடம் பிடித்த ஐயா மாரிமுத்து அவர்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். நாள்தோறும் போராடும் போராளிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைக்கு, வாருங்கள் மனம் திறந்து பேசலாம். மனித உயிர் அப்படின்றது வந்துட்டு என்றைக்குமே வந்து நிரந்தரம் கிடையாது. என்றைக்கு நம்ம உயிர் போகும் அப்படின்றது யாராலையுமே கணிக்கவே முடியாது. அதை மாதிரி தான் ஐயா மாரிமுத்து அவர்கள் நம்மளோட மனசில் வந்துட்டு நீங்காத இடம் பிடித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இப்போ இந்த எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு சீரியல் மூலியமாக தான் வந்துட்டு ஐயா மாரிமுத்து அவர்கள் வந்து எல்லாரோட மனசுலையும் வந்துட்டு பயங்கரமான ஒரு இடத்த பிடிச்சார். அந்த சீரியல் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா, ஐயா மாரிமுத்து அவர்கள் வந்து ஒரு பெரிய வில்லனாக வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவரை வந்துட்டு ஒரு ட்ரால் பண்ணி அப்படியே ஒரு காமெடியான ஒரு கண்டென்ட் மாதிரி உள்ளே கொண்டு போய் ஐயா மாரிமுத்து அவர்கள் எல்லாரோட மனசுலையும், ஒவ்வொரு வீட்டில் இருக்க பெரியவர்கள்லேருந்து சிறுவர் வரைக்கும் எல்லாரோட மனசுலையும் போய் இடம் பிடிச்சாரு. இப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா, நம்ம உயிர் என்றைக்கு போகும்னு தெரியாத காரணத்தினால நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லாரையுமே வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம உயிரும் பிரிஞ்சிச்சு அப்படின்னம்னா இத்தனை பேர் அழணும், இத்தனை பேர் வந்துட்டு அதை ஏங்கணும், அது என்ன சொல்கிறோம், நம்ம இவ்வளோ நம்ம மேலே பாசம் வச்சுருந்தாங்கன்ற அந்த விஷயம் நடந்தால் தான் நம்ம வாழ்ந்ததுக்கான அர்த்தமே. இப்போ அந்த சீரியலில் கூட பார்த்திங்கன்னா, நம்மளோட டைரக்டர் திருச்செல்வம் இருக்கார் பார்த்திங்களா, அவர் கூட சொல்கிறார், அவர் சீரியல் நடிக்க வரும்போது கூட எங்களுக்கு இவ்வளோ பெரிய நட்பு வட்டாரங்கள் அவர் இருக்குது அப்படின்றதே தெரில, இவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் இருக்குன்றதே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து இருக்குன்னு எனக்கு தெரியாது, அவர் இறந்ததுக்கு இவ்வளோ பேர் வரும்போது தான் இவருக்கு இவ்வளோ பேர் பழக்கம் இருக்கா அப்படின்றதே வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்றத வந்து சொல்லும் போது எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஐயா மாரிமுத்து அவர்கள் வந்துட்டு இப்போ பார்த்தா இயக்குனர்ன்றாங்க, பார்த்தா அவர் படங்கள்லாம் கூட இயக்கியிருக்கார் போல். எனக்கு வந்து அவர் ஒரு நடிகராக தெரியும், அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாரெல்லாம் தெரியும், ஆனால் இந்த மாதிரி அவர் ஒரு டைரக்டராகவே இருந்திருக்காருன்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான செயலாக தான் எனக்கு இருந்தது. அப்போது வந்துட்டு அவர் எவ்வளோ நாளாக இண்டஸ்ட்ரியிலேருந்து இருந்திருக்கார். அப்புறம் பார்த்திங்கன்னா, இவர் அண்ணன் சீமான் அவர்களோட ரூம்மேட்டாகவும் இருந்திருக்கார். இவங்க எல்லோரும் ஒரு மூணு பேர் ரூம்மேட்டாக இருந்திருக்காங்க. இவங்களும் அந்த சினிமாவில் அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்காங்கன்றது கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயா மாரிமுத்து அவர்கள் இப்போ சமீபத்தில் நம்மளோட ஜெயிலர் படத்தில் கூட வந்திருந்தாப்புல, இப்போ இந்தியன் டூவில் கூட நடிச்சிருக்காராம். அவரோட இறப்பு அப்படின்றது ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த செய்தியை பார்க்கும் போது என்னால் நம்பவே முடியல. ஏன்னா திடீர்னு இன்றைக்கி செய்தியில் வந்துட்டு ஐயா மாரிமுத்து அவர்களோட வீடியோ போதே, என்ன ஏதாவது திரும்பியும் ஒரு ட்ராலில் ஏதாவது ஹிட் ஆகிட்டாப்புலையே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இறந்துட்டார் அப்படின்றாங்க. அப்போ நம்ம உயிர் என்றைக்கு போகுன்றது தெரில. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாகவும் பாசமாகவும் வச்சுக்கணும். அதனால தான் நம்ம மறுபடியும் சொல்கிறது, எப்பயுமே இருக்கிற இடத்த வந்து சந்தோஷமாக. அவர் வந்து பார்க்கும்போது இது ஒரு பெரிய வில்லனாக தெரியவார், ஆனால் அவர் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு நகைச்சுவைவாதி அப்படின்னே எல்லாருமே சொல்கிறாங்க. அவர் பேசினார்னா பேசிக்கிட்டே இருப்பாப்புல. இந்த இப்போ சமீபத்தில் கூட பொம்மைன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் எஸ்ஏ சூர்யா அவர்களோட படம் வந்தது, அதுக்கான ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. அதில் கூட இவர் அந்த காலத்தில் ஒரு பண்ண விஷயத்த சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடியை வந்துட்டு அந்த ஷூட்டிங்க்கு வந்துட்டு ஒரு படத்தில் வச்சுருந்தாங்களாம். அதே ஆங்கிலோ இந்தியன் லேடியை, அது கிளவி போல பாட்டி போல இருக்கவங்க, அவங்கள திரும்பி கூப்பிட்டு வரணும்னா இந்த கிளவியை போய் நம்ம எங்கே தேர்றது அப்படின்னு வீட்டில் படுத்து தூங்கிட்டே இருந்துட்டு வந்துட்டு, சார் அந்த கிளவி வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்த நாள் ஆங்கிலோ இந்தியன்ஸ் அந்த கும்பல் வேணும்னு கேட்டிருந்த போது அந்த பாட்டி அதில் வராங்களாம். பார்த்தா எஸ்டி சூர்யானை வந்துட்டு பார்த்துட்டு கேட்டாப்புலையா, ஏங்க ஒருத்தர் ஊருக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி இறந்துட்டாருன்னு போய் எப்படிங்க சொல்ல மனசு வந்தது, அந்த பாட்டியே இது இல்லை, இது வேறு ஏதோ ஒரு பாட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு பயங்கரமான ஃபன் கண்டென்ட்லாம் அன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டாப்புல. அப்போ தான் நம்மளுக்கே தெரியுது, ஐயா மாரிமுத்து அவர்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு நகைச்சுவை உணர்வுகள் இருக்கா. அது என்ன சொல்கிறது, ஒருத்தரை நகைச்சுவையாக நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் வச்சுக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் ஒரு இறைவன் கொடுத்த வரமாக தான் நம்மளாம் நினைக்கணும். ஏன்னா எல்லாராலையும் அந்த மாதிரி எப்பயுமே எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது, எல்லாரோட மென்டாலிட்டியும் அப்படி இருக்காது. அதே மாதிரி ஐயா மாரிமுத்து அவர்கள் இறந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா,
அவர் வந்து வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார். அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது தான், அந்த மன அழுத்தம் தான் அவருக்கு இந்த அளவுக்கு ஆயிருக்கு. அதே மாதிரி அவருக்கு ஏற்கனவே வந்துட்டு கார்டியாக் அரெஸ்ட், அதான் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்து வந்திருக்கு. இது அவருக்கு இரண்டாவது முறையாக இருக்கும். அதில் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமே என்ன அப்படின்னம்னா, அந்த நெஞ்சு வலி அவருக்கு உணர்ந்து இங்கேருந்து மருத்துவமனை வரைக்கும் அவரே வண்டி ஓட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு எந்த அளவுக்கு அந்த நெஞ்சுத்திடன் இருந்தால் அந்த வேலையை அவர் செஞ்சிருப்பாருன்றது. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் கால் வழியிலானே யாருக்காவது ஃபோன் பண்ணி யாராவது கூப்பிட்டு போங்க அப்படின்னு கேட்குறோம். ஆனால் அவர் அந்த நெஞ்சு வலியை வச்சுக்கிட்டு அவர் அந்த வண்டியை ஓட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கான்றது, அந்த அளவுக்கு அவரோட மன வலிமையை பார்க்கும்போது எனக்கே வந்து நம்மளுக்கெல்லாம் இப்படி இருக்குமா அப்படின்ற அந்த ஒரு இதுவே ஏற்படுது. இப்போ நம்மளாம் அந்த அளவுக்கு தைரியமாக இருப்போமா அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தோணுது. ஐயா, மாரிமுத்து அவர்கள் இன்னைக்கு இல்லை அப்படின்றதே கண்டிப்பாக என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. நேற்று இதுலேருந்து அந்த சீரியல்லாம் பார்க்கும் போது இந்தாமா ஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரது, இப்போ அந்த வார்த்தையை வந்து தொடர்ந்து என் காதில் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கேன்னா, இப்போ நம்ம பல காணொலிகளில் நம்ம மற்ற ஷோலாம் பண்ணும் போது இப்போ கூட எல்லாரையும் காமெடியுமா இந்தாமா ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்தாடடே அது நான் சும்மா இருக்க மாட்டேடா அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் வந்துட்டு ரொம்ப, இப்போ எப்படி ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா என் வழி தனி வழின்னு சொல்கிறது எப்படி இன்றைக்கு வரைக்கும் இருக்கோ, என்றைக்கினாலும் காலத்தின் அழியாத வார்த்தைகள் ஐயா மாரிமுத்து அவர்களோட அந்த வசனம் அப்படின்றது தான். அதே மாதிரி அவர் படம் எடுத்திருக்காரு, என்ன படம் எடுத்திருக்காரு அப்படின்னும் போது அந்த படம் கூட அந்த அளவுக்கு ஓடாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஆனால் அதில் உள்ள அந்த காமெடி அப்படின்றது வந்து நகைச்சுவை சிறப்பாக போயிருக்கு. அந்த ஐயா கிணத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வடிவேல் அவர்களோட காமெடி வரும் பாருங்க, அது அந்த படத்தில் உள்ளது தானா. அதுக்கப்புறம் நம்மளோட அந்த ஏய் அடிச்சு கூட கேட்பாங்க யாருன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அந்த நிறைய ஐயா நகைச்சுவை ஐயா வடிவேல் வைகை புயல் வடிவேல் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட கம் அவரும் ஒரு ரொம்ப நெருக்கமான நண்பர்களாம். அவர் கூட சொல்லியிருக்காரு, நீங்கள் யார் சார் உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நான் தான் ரோல் மாடலு, நான் வந்து ஒருத்தரை ரசிக்கிறேன் அப்படின்னா என் நண்பன் வடிவேலு பண்ணுற நகைச்சுவைக்கு தான் நான் ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராம். அவர் எந்த ஒரு அதோட மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவாளி அப்படின்னு கூட அவரை சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு அன்னைக்கு வந்துட்டு ஒரு காணொலி அதான ஜி தமிழில் ஒரு ஷோ ஒன்று நடத்துனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தினால என்னென்ன விஷயம் சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது அது எந்த அளவுக்கு நம்பணும் முட்டாதனமாக இருக்கக்கூடாது அப்படின்ற நிறைய பேச்சு உரைகள்லாம் இருக்கும். ஆனால் இவர் என்னென்னா ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாப்புல, எப்போ ரஜினிகாந்த் பிறந்த நேரத்தில் எத்தனையோ ஆயிரம் பேர் பிறந்திருக்காங்க, 52,000 பேர் என்னமோ பிறந்திருக்காங்க, அவர் மட்டும் சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு காரணம் என்ன, அப்போ நல்ல நேரத்தில் தானே அவ்வளோ பேரும் பிறந்திருக்காங்க, அவர் உழைச்சார் முன்னேறினார், உழைச்சா தான் முன்னேற முடியும், ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் முன்னேற முடியாது அப்படின்ற அந்த பகுத்தறிவு பேச்சு அப்படின்றது எல்லாருக்குமே சிந்திக்கிற வகையில் இருந்துச்சு. ஆமாம்ல ரைட்டு தானே அப்படின்னு நம்மளுக்கே தோன்ற அளவுக்கு இருந்தது. ஐயா மாரிமுத்து அவர்களை பற்றி நம்ம பேசணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அவர் மறைஞ்சதுக்கப்புறம் இன்னும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவரோட இரத்தை யார் நிரப்புவா அப்படின்ற அந்த கேள்வி தான் இருக்குது. அவரோட குடும்பத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஒரு அது என்ன சொல்கிறது, நம்ம வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு வரத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவோம், நம்ம நினச்ச இடத்துக்கு அந்த லட்சியத்தை தொட்டுட்டோம், அதை இன்னும் நம்ம மேலே தொடரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னம்னா என்ன ஆகும் அப்படின்ற அந்த எடுத்துக்காட்டு தான் ஐயா மாரிமுத்து அவர்கள் இன்றைக்கி மிகப்பெரிய பேரும் புகழும். அவர் இந்த சீரியல் வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பேர் புகழும் வந்து அடைஞ்சார். ஏகப்பட்ட படம் புக்கிங்கில் இருக்குது, கமிட்மெண்ட்டில் இருக்காப்புல, ஆனால் இந்த தருணத்தில் அவர் இல்லை அப்படின்ற அந்த இழப்பு யாராலையுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. நேற்றுலேருந்து எனக்கு கூட சுத்தமாக முடியல. அது என்ன சொல்கிறது, ரெண்டு நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஐயா மாரிமுத்து இல்லையே. உண்மையாக சொல்லணும்னா நான்லாம் சின்ன வயசில் தாங்க சீரியல் பார்த்தேன். அப்போல்லாம் அந்த கேபிள் சேனல் வந்ததே வந்து ஒரு அபூர்வமாக இருக்கும். அப்போ அதில் பார்க்கும்போது அந்த சித்தி சீரியலை பார்க்கும்போது வந்துட்டு நைட்டு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். எனக்கு அம்மையா ராதிகா அவர்களோட சீரியல் வந்து நைட்டு 10 மணிக்கு வரனால அதை மட்டும் நம்ம பார்ப்போம் 9-10 மணிக்கு. அதுக்கப்புறம் இந்த எதிர்நீச்சல் சீரியல் இவரோட டைலாக்கெல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்து இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெண்ணுக்கான ஒரு விஷயமும் ஐயா திருச்செல்வம் அவர் எடுக்கிற அந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டாக இருக்குன்னு அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நானே. அந்த நைட் இவரோட வாய்ஸ் கேட்கறதுக்காகவே அதை வந்து பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி இனிமே அவரோட வாய்ஸ் அந்த இடத்துல யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் இதோட திறமையான ஆட்களும் வரலாம், ஆனால் இவர் இடத்த யாரும் நிரப்ப முடியாது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்றத வந்து நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஐயா மாரிமுத்து அவர்கள் இன்னும் நிறையா சாதனைகளை பண்ணியிருக்கணும், அதுக்கான தருணத்தை வந்து கடவுள் கொடுக்காமல் அந்த ஒரு பேரோடு போனார் பாருங்க. ஆனால் எனக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்.
அந்த ஒரு கஷ்டப்பட்டதுக்கு பலனே இல்லாமல் நம்ம உயிர் பிரிஞ்சால் இந்த அளவுக்கு ஒரு பிரபலமாகவே நம்ம ஆயிருக்க முடியாது, இவ்வளோ பேரோட மனசில் இடம் பிடிச்சிருக்க முடியாது. ஆனால் அவரோட திறமைகளை வந்து கொட்டி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சி இன்றைக்கி அவர் உயிர் விடும்போது அவ்வளோ பேரோட கண்ணீர் இருந்தது, இன்றைக்கி அவ்வளோ பேரோட அவரோட அன்பு இருந்தது. அவர் யாரோட மனசுலேருந்தும் என்றைக்கும் நீங்கவே மாட்டார் அப்படின்றது தான் ஒரு உண்மையான செயல். அவர் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த தைரியமும் தெம்பையும் அவர் குடும்பத்துக்கு வந்து கடவுள் தான் கொடுக்கணும். கடவுள் கொடுக்கணுன்னா கூட இப்போ பயமாக தான் இருக்குது, நான் கடவுளே நம்ப மாட்டேன் அப்படின்னு வர அவர். ஐயா மாரிமுத்தோட பேச்சுக்கள் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஆனால் அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னம்னா, உழைக்கணும், பயங்கரமாக உழைக்கணும், ஆனால் நம்ம உடம்பு ஏற்ற அது என்ன சொல்கிறது ரெஸ்ட்டையும் நம்ம வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்கணும், ஓய்வு எடுக்கணும், நம்ம கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும், மாத்திரை நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டா தான் நம்ம வந்து இன்னும் பல லட்சியங்கள் அடையிறதுக்கு நம்மளால் ஓட முடியும். இன்றைக்கி ஐயா மாரிமுத்து அவருக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஷூட்டிங் போகிறாரா, டப்பிங் பண்ணுறாரா, ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். இன்றைக்கி அவரோட வயசுக்கு மீறி அவர் இவ்வளோ தூரம் ஓடுறாப்புல, அவரோட மனத்திறனை வந்துட்டு நம்ம வந்து பாராட்டலாம். ஆனால் அவரோட உடம்பை அவர் கவனிச்சிக்காத சூழ்நிலை ஏற்பட்டனால இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இழப்பு நம்மளோட சினிமா துறைக்கும் சரி அவரோட குடும்பத்துக்கு அதோட டபுள் மடங்கு இழப்பு. ஒரு அப்பா வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்புன்றது அப்பா இல்லாத பசங்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக கேட்டிங்கன்னா தெரியும். இப்போ அந்த நிலைமை தான் அவர் குடும்பத்துக்கு. எவ்வளோ சொத்து பணம் சேர்த்து வைக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் அந்த அப்பா ஒருத்தர் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்றது எதாலையுமே ஈடுகட்ட முடியாதது. அதுதான் இப்போ ஐயா மாரிமுத்து அவர்களோட குடும்பத்துக்கு நடந்திருக்கு. இன்றைக்கி அவர் அந்த நிலமையில் இருந்ததுனால தான் இன்றைக்கி நானும் அவரை பேசுகிற சூழ்நிலைக்கு உருவாகியிருக்கு. அவர் அவ்வளோ பெரிய ஆள், அவரை பற்றி நம்ம பேசியே ஆகணும். அவரோட உச்சரிப்புக்கு என்றைக்குமே நாங்கள் எல்லாருமே அடிமைகள். அவரோட வார்த்தைகள், அவரோட ரசிகராக வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன். ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது அவரை பற்றி இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம் அப்படின்னு. ஆனால் அவர் இல்லை அப்படின்றது மனசில் ஒரு மிகப்பெரிய வழியாக தான் இருக்குது. என்றைக்குமே எங்கள் மனசுலேருந்து அவர் நீங்க மாட்டார் அப்படின்ற வார்த்தைகளை சொல்லி இந்தாமா ஏய் அப்படின்னு சொல்லி அவரோட வசனத்தையே சொல்லிவிட்டு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். இதே மாதிரி ஒரு நல்ல காணொலியோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.